அன்பு ஆத்மாக்கள், உங்கள் அனைவருக்கும் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் சார்பாக அநேக கோடி ஆத்ம நமஸ்காரங்களையும் அமைதி வணக்கங்களையும் அர்ப்பணிக்கின்றோம். இன்றைய சூழ்நிலையில் கொரோனா பெரும் தொற்றின் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக நாம் அனைவருக்கும் எத்தனை எத்தனையோ விதமான பயங்கள் ஒரு புறம் இருந்தாலும், விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டும்தான் தன்னம்பிக்கையோடு இந்த சூழ்நிலையை தாண்டி வர முடியும் என்பதால், இப்போது நாம் செய்ய வேண்டியது எதிர்மறையான விஷயங்களை கேட்டு பதிவு செய்து அதனால் பயப்படுவதை தவிர்த்துவிட்டு அதிலிருந்து தப்பிக்க வேண்டியது என்ன என்கின்ற நேர்மறையான பேச்சுக்கள், நேர்மறையான சிந்தனைகள், நேர்மறையான செயல்பாடுகள், இவைகளை இதிலிருந்து வெற்றி அடைவதற்கு, இந்த பேரிடலிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு என்ன என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே தினமும் நாம் தனித்திருந்தோ அல்லது தொலைபேசி மூலமோ நாம் ஒவ்வொருவரும் நல்ல விஷயங்களை, நேர்மறையான விஷயங்களை, இதிலிருந்து தப்பிப்பதற்கான யுக்திகளை நாம் பகிர்ந்து கொள்வதன் மூலம் ஒருவருக்கு ஒருவர் மனதுக்கு தைரியம் என்கின்ற, தன்னம்பிக்கை என்கின்ற மருந்துகளை கொடுத்து நம்மை சுற்றி இருப்பவர்களை நாம் காக்க வேண்டும். இந்த சூழ்நிலை நமக்கு அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய சோதனை காலம். இதை நாம் தவிர்க்க வேண்டும் அல்லது தாண்ட வேண்டும் அல்லது ஜெயித்து காட்ட வேண்டும். அதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய மூக்குப்பகுதி, வாய்ப்பகுதி, தொண்டைப்பகுதி, நுரையீரல் பகுதி, இதன் மீது மிகவும் முக்கிய கவனம் செலுத்தி அந்த தொற்று இந்த மூக்கின் துளைகள் வழியாகவும் வாயின் துளை வழியாகவும் உள்ளே நுழையாமல் எப்போதும் நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள், தனித்திருங்கள், விழித்திருங்கள், பாதுகாப்பாய் இருங்கள். உங்கள் அனைவருக்காகவும் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தில் வாழுகின்ற ஆதரவற்ற குழந்தைகள், பெண்கள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளர்கள், சேவையாளர்கள் அனைவரும் உங்களுக்காக 6 வேளை கூட்டு பிரார்த்தனையும் தியானங்களும் மௌனங்களும் அனுஷ்டித்து கொண்டே இருக்கின்றோம். நீங்கள் அனைவரும் பாதுகாப்பாக வாழ எங்கள் அனைவரின் பிரார்த்தனைகள் என்றென்றும் உங்களை தொடர்ந்து வந்து காப்பாற்றிக் கொண்டே இருக்கும். நீங்கள் அனைவரும் வாழ்க, வளர்க, வளம் பெறுக, வளர்ந்தோங்குக, வளர்ந்தோங்குக, வளர்ந்தோங்குக.